السلام عليكم، welcome to Shala's recipes. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா potato bread burger தாங்க பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ரெண்டு உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி மசிச்சு சேர்த்திருக்கேன் நானு. ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு டீஸ்பூன் ஆரிகேனோ, ஹாஃப் டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மல்லித்தலை, ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்டாக நம்ம பண்ண போகிறது, நான் ரெண்டு பிரெட் ஸ்லைஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பிரெட் ஸ்லைஸை வச்சு இந்த மாதிரி ஷேப்பர் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த டம்ளர் வச்சு ஒரு ஷேப்பு ரவுண்ட் ஷேப்புக்கு நான் கொண்டு வந்துக்கிறேன். சின்ன சைஸாக வேண்டாம் நீங்கள் பண்ணிக்கிறலாம், நான் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் பண்ணுறேன். இதே மாதிரி ரெண்டு பிரெட்டையும் நான் ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன் இதே ஷேப்புக்கு. இப்போ ஒரு பக்கம் மயோனீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க, இன்னொரு பக்கம் க்ரீம் சில்லி சாஸ். நான் க்ரீம் சில்லி சாஸ் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் டொமேட்டோ சாஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ சென்டரில் மசாலா சீஸ் வச்சு கவர் பண்ணிடுங்க. கையில் இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. டிப் பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி வச்சதை பிரெட் மேலே நம்ம வந்து கோட் பண்ண போகிறோம். இந்த பிரெட் தெரியாத அளவுக்கு எல்லா பக்கமும் உருளைக்கிழங்கு வச்சு நம்ம கோட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பயங்கரமான ஃபில்லிங்காக இருக்கும், ஒரு பர்கர் ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மைதாவில் இதை டிப் பண்ணிடலாம். எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இதை பிரெட் க்ரம்ஸில் பரட்டி எடுத்துடலாம். அவ்வளோ அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு, உள்ளே சீஸியாக உருளைக்கிழங்கு ஃபில்லிங்கோட மேலே கிறிஸ்பியாகவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் இதை ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து சென்டரில் நம்ம செஞ்ச பர்கரை வச்சிடலாம். வச்சு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், திருப்பி விட்டுடலாம். ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க, கரைஞ்சிரும். எல்லா பக்கம் குக் ஆகிற அளவுக்கு நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதேங்க, தயாராகிடுச்சு. அவ்வளோதான் பொட்டேட்டோ பிரெட் பர்கர் சூப்பராக தயாராகிடுச்சு. பாருங்கள் கட் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள் உள்ள சீஸியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். மயோனீஸோட சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.